வணக்கம் ப்ரோ. பத்தல போல இருக்கு. வணக்கம். பத்திரிச்சா? ஓகேவா? ஐ, இவர் ட்ரீம் ஓட ஸ்கின் எல்லாம் போட்டிருக்கேன், வேற ஒண்ணு இருக்குல்ல. ஓகே, இங்க இருந்து இப்ப டீஜன் ப்ரோ வந்து ஏஎஃப்கே பண்ண போயிட்டாரு. அவர் வந்து சாப்பிடலையா? அவர் வர சாப்பிட்டு வர சொல்லியிருந்தாரு. அதனால அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அவர் சாப்பிட்டு வரட்டும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சர்வர் டூ காமிக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அதையும் நமக்கு ரெக்கார்ட் பண்ணலாம். அவருக்காக தான் வெயிட்டிங். சரி, ஓகே. அவர் வந்து சாப்பிட்டு வந்தோட நான் வந்து பேலன்ஸ் இருக்க ரெக்கார்டிங் பண்றேன். அதுவரை நான் இங்கேதான் இருக்க போறேன். அதுவரை சர்வர் எல்லாம் சுத்தி பார்க்க போறான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இவர் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன். 2000 years later. டீஜன் ப்ரோ வரது கொஞ்சம் லேட் ஆனால இவங்க கிட்ட வந்து ஸ்டார்டர் பேக் தாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாட்டி பண்ணி அதாவது அதே ரெண்டு தடவை தப்பா டைப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து திரும்பி ஸ்டார்டர் பேக் அப்படின்னு டைப் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனல் அனுப்பிச்சு விட்டாரு. அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து கவனிக்கிறாங்க. இதாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது என்ன நடந்துச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டப் பண்ண வந்து தெரிஞ்சுட்டு சொன்னாங்க. அதை நம்ம வந்து இவன் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ண நானும் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணேன்னு சொல்லி இருக்கிற எல்லா ஜஸ்டையும் வந்து பார்த்துருந்தேன். இதாக நல்லா இது கொஞ்சம் ஆட்டியை போட்டலாம் நம்ம பில்டிங் எனக்கு சேர்ந்து என்ன கொடுத்தாங்க டக்குன்னு அவனோட பிக்காக்ஸ் சேர்த்து என்னோட பிக்காக்ஸ் சேர்த்து கொடுத்துட்டேன். டே பிக்காக்ஸ் அந்த ஆடா அப்படின்னு சொல்லி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாட்டை பண்றதுக்குள்ள அதுவும் விழுந்துருச்சு. ஓகே, அதுவும் முடிச்சு ஸ்கிப் பண்ணி முடிச்சுருந்தாச்சு. அதுக்கடுத்து வந்து டே நீ வந்து பிக்காக்ஸ் தரல, டே ஆக்ஸ் தரமாட்டேன் அப்படின்னு சரி ஸ்வாட் தரமாட்டேன்னு சொல்லிட்டு அவன் இந்த ஆடா தரான் அப்படின்னு சொல்லி வந்து அவனுக்கு சொன்னான். தந்துட்டான் கடைசியில். அதுக்கப்புறம் இந்த ஆடா அவனோட ஸ்வாட் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொடுத்தாச்சு. சரி, வந்து ஜெய் மனோஜ் ப்ரோ ஏஃப்கே முடிச்சிட்டாரான்னு பார்த்தா முடிக்கல. அதுக்கடுத்து இவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் எங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வரமாட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த யோசிச்சு ரொம்ப லேட் ஆகும் இருக்குன்னு சொல்லி அவர் வந்து ஜாயின் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஓகே ப்ரோ எங்க ப்ரோ போலான்னு சொல்லுடனே அவங்க வந்து உங்க பிஸ்க்கு போலாம்னு சொல்லி ஓகே நான் வந்து ஷாப்பிங் ஸ்ட்ரீட் போலாம்னு சொல்லி அவங்க வந்து ஃபைனலாக வந்து முடிவு பண்ணிட்டு அதுக்கடுத்து இந்த டீஜே ப்ரோ வரட்டும் சொல்லி ஒரு மெசேஜை போட்டு விட்டேன். பட் நான் யாருமே கண்டிப்பா அதுக்கப்புறம் ஓகே போலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சரி ஓகே எதுக்கு அவருக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவர் வந்து ஜாயின் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆதேஷ் ப்ரோ வந்து வாங்க ப்ரோ போலாம் அப்படின்னு சொல்லி வந்து கிளம்புனாரு. சரி ஓகே என்ன ஃபாலோ பண்ணு சொல்லுடனே அவர் வந்து ப்ரோ ஃபாலோ பண்ணணும். விசிக்கு நான் வந்து குட்டம் பட்டனா வந்து யாருமே கவனிக்கல. அதுக்கப்புறம் விசிக்கு வந்தாங்க. விசிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த எக்கோ ப்ராப்ளமா அது எல்லாமே வந்துச்சு. அதெல்லாம் நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா? அப்படியே வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நெதருக்கு வந்தோம். சார் இது அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாமே வந்துச்சு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. ஜஸ்ட் மிஸ்ல இங்க என்னடா இது இந்த போட்டு வெளியாட வெளில போய் மேலே போறதுன்னு சொல்லி பார்த்தா இந்த போட்டு ஸ்டெப்ஸ் இருக்குமா சொல்லி பார்த்தா அது கிடையாது. அஞ்சலே ஒரு ஏணிப்படி இருந்திருக்கு. அதை கூட கவனிக்காம வந்திருக்கேன். கடைசியில அந்த ஏணிப்படிக்கு மேலே ஏறி போயிட்டு இருந்த போது தான் தெரிஞ்சிச்சு மேல ஒரு பிக்லின் பையன் வந்து ஓடி வந்துட்டு இருக்கான். பாத்தீங்களா? இதை நான் கவனிக்கல. அவன் பாட்டு அப்படியே ஏனில கீஎஸ்ஆ ஈன்னு இறங்கிட்டு இருக்கான். நான் அதை கூட கவனிக்காம அவனை ஒரு அடி அடிச்சிட்டேன். ஐயோ போச்சுடா அப்படின்னு சொல்லி சொல்ல ஹீரோ வந்து நம்மளை காலத்தில் நிறைய ஹீரோ பாட்டோம். அதுக்கடுத்து வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணுறது நிறைய அப்புறம் மேலே போய் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். அதுக்கடுத்தது வந்து அதுக்கப்புறம் இந்த பக்கத்துல மூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபுட்டு வந்து கேட்டேன் ப்ரோ ஃபுட்டு இல்லை ப்ரோ அப்படின்னு. அதுக்கு வந்து ஃபுட்டை சேர்த்து வந்து கொடுத்துட்டாங்க. அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு வந்து லைட்டாக தெரிஞ்சா அதை நம்ம கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த டிஜி ப்ரோ வந்து கொஞ்சம் கவனித்தேன். ஓகே விசி வாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து இன்னொரு தடவை வந்து அவங்களை கூப்பிட்டேன். ஓகே அப்புறம் வர முடியும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கடுத்தது வந்து சரி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கோம் சொல்லி ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் வந்து போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த போட்டில் தான் ஷாப்பிங் ஸ்டிக் அப்படின்னு காமிச்சாங்க. அந்த டைமுக்கு வந்து
டக்குன்னு போய் ஓடி போயிட்டு ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ல நான் வந்தோடனே செஞ்சிட்டான். நோ காட் ப்ளீஸ் நோ நோ சரியான சம்பவம் மொத எடுத்தோடனேவா கிழப்புறம் அடிச்சு தோத்துக்கு அப்புறம் நம்ம திரும்பி வந்து அந்த இடத்துக்கு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் போயிட்டு இருக்கும்போது டக்குனு மனோஜ் ப்ரோ ஏஎஸ்கேல வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லி வணக்கத்தை போட்டு விட்டாரு. அதுக்கப்புறம் நம்மளும் அதாவது வந்து வணக்கத்தை போட்டு விட்டு வந்து கிளம்பிட்டு வந்தோம் ஷாப்பிங் ஸ்ட்ரீட்க்கு. அதுக்கு அடுத்தது வந்து அந்த டைமுக்கு தான் அவங்க வச்சு நம்ம வந்து ஆடியோ ப்ராப்ளம் லேக் இருந்துருக்கு. அதனால எக்கோ அடிக்க யார் பேசுறாங்க டிஸ்கார்ட்ல பேசுறாங்க. அதே மாதிரி வந்து மனோஜ் ப்ரோ பேசுறது எக்கோ அடிச்சு அவங்க கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இனிமே அப்படியே கிளிப்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் எக்கோ மாதிரி வரும். சாரி நண்பா, இனிமே வந்து இது ரிப்பீட் ஆகாது. இந்த வாட்டி எந்த சம்பவம் நடந்துடக்கூடாது. பின்னாடியே ஒரு பண்ணி விட்டு இருக்கு. முடியல இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலா செத்தா பயிலா. ஆமா ஆமா இதுல உடைய கிரீப்பர் உடையது. ப்ரோ திங்ஸ் இருக்கா? திங்ஸ் ஏதாவது? இது என்ன லீவ்ஸ் ப்ரோ? ஆதேஷ் ப்ரோ கொஞ்சம் டைமண்ட் பிளாக் போயிடுச்சு போல இருக்கு. சரி வாங்க அடுத்து காமிங்க எங்க இருக்கு ஷாப்பிங் ஸ்டிக். ஷாப்பிங் ஸ்டிக் ஆல்ரெடி நீங்க கரெக்ட் வீடியோல பாத்திருப்பீங்க. இருந்தாலும் ஒரு டைம் கிட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்ட், சரி ஸ்டார்ட் பண்ணுவோம். இதே நம்மளோட கறிக்கடை கறி வேணா நீங்க வந்து வாங்கிக்கலாம். அதாவது குக்குடு போர்க் மட்டும் தான் இங்க வந்து கிடைக்கும். ஆனா எல்லாருமே வந்துட்டு வாங்கி இருப்பாங்க. உள்ள எல்லாம் காலியா தான் வந்துட்டு இருக்கும். வீட்டுலயே போன மட்டும் அத இல்லன்னு இல்லன்னு சொல்லிட்டு இல்லையா? போய் செக் வர பண்றது அதுல ஃபுல்லா காலியா தான் கிடக்கும். அதுக்கப்புறமேட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா தி பெஸ்ட் செல்லிங் ஷாப்னா இதுதான் யோடாவோட கடை தான். கல்லாப்பட்டியில முக்காவாசி காசு அவரோட காசாதான் இருக்கும் டைமண்ட் எல்லாம். ஓ எப்பயே பண்ண சூப்பரா இருக்கியா? நீங்க கூப்பிட்டு நீ எங்கடா இங்க வந்த? நான் கூட செலவு நினைச்சேன். அடுத்த கடையை பார்த்துடலாமா? ஓகே அடுத்த கடையை கடா வெட்டிட்டு புது புது கடை ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ளே அடுத்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம துப்பறிவாளனோட ஷாப்பிது வந்துட்டு தனியா வந்து வாங்கிக்கோ ஒரு புக்கும் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட லெஜெண்டரி ஷாப் நம்ம எஸ்எம்பிலேயே லெஜெண்டரியான ஷாப்னா இது மட்டும்தான். இது இவங்க இவங்களோட ஸ்பெஷல் இந்த ஃபெசிலிட்டியே வந்துட்டு சூப்பரா வந்துருக்கும்.
சோ நீங்க வந்து சாப்பிட்டு எல்லாத்தையும் இங்கே நீங்க வந்து வாண்டி எடுத்து ஒரு குண்டாவும் வச்சிருப்பாங்க. அதையும் பாத்துக்கோ. அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு சல்கர் ஷாப். ஆக்சுவலா எண்டு வந்துட்டு ஒரு டைம் நாங்க வந்து ரீசெட் பண்ணோம். சோ அதனால இந்த ஷாப் இப்ப பயங்கரமா இப்ப போயிட்டு இருக்கு. பக்கத்துல இருக்க எல்லா சிலருக்கு எல்லா சிட்டியிலையும் ரைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வராங்க. சக்கர் ஷாப் சுத்தி அந்த 2000 பிளாக் ஒரு ஒரு சிட்டி கூட இருக்காதுன்னு சொல்றாங்க. 2000 ரொம்ப கம்மியா, 10000 வரைக்கும் போயிருப்பானுங்க நேரத்துக்கு. எலக்ட்ராலாம் இங்கே வாங்க முடியுமா? எலக்ட்ரா வந்துட்டு இவங்க கிட்ட நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் நினைக்கிறேன். எத்தனை டைவர்ட்டு இல்ல அதையும் கொள்ள காசு கஷ்டாங்களா? இல்ல இல்ல நீங்க வந்துட்டு கேட்டீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணி தருவாங்க. ஓகே அவ்வளவுலாம் கொள்ளடிக்க மாட்டாங்க, ஏதோ ஓரளவு. அப்ப கொள்ளை பாத்தீங்கன்னா அது நீங்க தான் வந்துட்டு கரெக்டா கண்டுபிடிக்கிறோம். இது வந்துட்டு அடுத்து வந்துட்டு எங்கயா அந்த ஜிந்தியா? ஐயோ இங்க டவர் கட்டினது எவ்வளவு பெருசா, நானே இப்பதான் பாக்குறேன் இந்த டவரை. இருந்த டவரை நான் பாத்துட்டு வந்துடலாம். ஆதேசி யாரு அந்த டவர் கட்டினது? அந்த பின்னாடி போறியா டவரு? செம்மையா இருக்கு ப்ரோ. யாரு கட்டினது தெரியல, வேற லெவல் இருக்கு. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ எல்லா சீடியும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். பிக் ஸ்டெப்ஸ் தவிர எல்லா சீடியும் வந்துட்டு இருக்கும். அப்புறம் நீங்க கஷ்டமா நீங்க வந்துட்டு ரிசோர்ஸ் பேக்ல கூட நீங்க வந்துட்டு ஏதாவது சாங் நீங்க வந்து கேட்டீங்கன்னா அவர் ரிசோர்ஸ் பேக்ல பண்ணி தருவாரு சாங்ஸ். அதெல்லாம் ஹீரோ தான். அதுக்கப்புறமேட்டு இன்னும் ஒரு ரெண்டு லெஜெண்டரியான ஷாப் இருக்கு, அதை பார்த்துட்டு கிளம்பிடலாம். இது வந்துட்டு அடுத்து பெட் ஷாப். இது வந்துட்டு அவரோட அவரோட கடை தான் இது வந்துட்டு. என்னது இது? கடை இல்ல ப்ரோ, மால். மால், ஆமா மால், மால் ப்ரோ. உங்களுக்கு போட்டியா தான் ப்ரோ நான் வருவேன். பிளான் இருக்கு, வேற லெவல் பிளான்லாம் இருக்கு. பண்ணலாம் சொல்லு. ரொம்ப சூப்பர். இதுலயே வந்துட்டு ரெண்டு கடை வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ். எலிட்ரா வந்துட்டு ஹீரோ கிட்ட ஆர்டர் போட்டீங்கன்னா ஃபயர் ஒர்க் இங்க வந்து நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். இவங்க வந்துட்டு கொஞ்சம் கம்மி காஸ்ட்ல வந்து தருவாரு நீங்க வந்து கேட்டீங்கன்னா. இல்ல எல்லாமே கம்மி காஸ்ட்லதான் அவங்க வந்துட்டு தந்துட்டு இருப்பாங்க நிறைய. இருக்கு ஐயோ கலரை கொடுத்தாரு. அதுவா ப்ரோ கையில ஏதோ இலை கொடுத்தாரு, அது அப்படியே கையில கையில இருந்துச்சாதான் அப்படி ஆயிடுச்சு. அந்த இலைதான் சர்வர் ஃபுல்லா இருக்கும், அதுக்கு ஒரு பாவம் கட்டி இலையிலையா போட்டிருக்காரு அவரு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வீரபாகுவோட பேக்கரி. ஸ்வீட்ஸ் எல்லாம் நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். ஸ்வீட் பிரெட் இதுல என்ன இருக்கு? பம்ப்கின் காணோம், பம்ப்கின் பைய எல்லாம் தீட்டு விட்டாங்க வாங்கி வாங்கி. வீரபாகு ஒன்ஸ் இப்போதைக்கே இல்ல, அதனால இதை வந்துட்டு ரீஸ்டாக்னா பண்ணல. 1 kg மைசூர் பாக்கா. இதுக்கப்புறம் மர்ம சூப். இதுவும் எல்லாம் இதையும் அழிக்க அடுத்து வாங்கிட்டு இங்க வந்து நீங்க உட்காந்து சாப்பிடலாம். போலாமா? யாரும் போறீங்கன்னு சொல்லுங்க, நான் உங்களை அங்க மீட் பண்றேன். ஏன் பறந்து போக போறீங்க? நான் நடந்து போறேன். ஒரு மாட்டிக்கிட்டாரா? சரி நம்மளும் மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் மாட்டிக்கிட்டு எடுத்து
ஓகே சோ அவ்வளவுதான் வந்து ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட் உங்களோட கடை நீங்க எங்க வேணாலும் போட்டுக்கலாம் எவ்வளவு பேர் வேணாலும் பண்ணிக்கலாம் அது உங்க பேச காமிங்க உங்க பேச நான் பத்தவே இல்ல எனக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க பேசே கிடையாது இது என்னது நான் இருக்கு காமிக்கல நினைச்சனே இல்ல இல்ல எனக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னும் பேசே நான் வந்து கட்டல நான் வந்து யோடாவோட கேஸ்டல்ல தான் நான் வந்து தங்கிட்டு இருக்கேன் ஓகே ப்ராஜெக்ட் மட்டும் தான் எல்லா இடமும் பேஸ்ட் தான் இருக்கிறவனுக்கு ஒரு இடம் இல்லாதவனுக்கு ஐயோ ஏன்டா இப்படி பண்றீங்க நான் வரும்போது மட்டும் ஆமா ராவுடி பண்றானு வந்துட்டு இது இந்த சைடு வந்துட்டு ஹீரோ பேஸ் அடுத்து நிறைய இடம் இருக்கு எதை காட்டுறது எனக்கும் தெரியல ஒரு எக்ஸ்ட்ரா இருக்குமோ அதை மட்டும் காமிங்க அப்படி முடிச்சு நம்ம தனியா போய் பாத்துக்கலாம் முதல்ல வாங்கணும் அதுக்கு முதல்ல டைமண்ட் மைன் பண்ணணும் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் பிளான்ல இருக்கு ஆனா இன்னும் எதுவும் பண்ணல இப்போதைக்கு இருக்கு ஆமா எல்லாமே தாறுமாறாங்க வந்துருக்கோம் அதெல்லாம் கிளீன் பண்ணும் இதே ஒரு இதுதான் இதை ஒருத்தர் வந்துட்டு பாத்துட்டு வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டு வச்சுட்டாரு யமன்னா தெரியல பட் ஒரு டைம் படிச்சேன் ஸோ அதனால நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்துட்டு அப்படியே வந்துட்டு பெருசு பண்ண போறோம் அப்பதான் எல்லாம் கிளியர் பண்ண போடலாம் கிளியர் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வச்சிருக்கேன் இங்கதான் நாங்க அடிக்கடி சுத்திக்கிட்டே இருப்போம் ஃபர்ஸ்ட் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த இடத்துல தான் பேஸ் கட்டிருப்பீங்க நினைச்சேன் இது யாரும் இது வந்துட்டு விக்கியோடது நம்மளோட செர்வர்ல விக்கி ஒருத்தன் டாப்ல இருப்பான்ல ஓகே அது பாத்து பாப்போம் ஓ டிஜி ப்ரோ எனக்கு வந்து புட்டுதான் இங்க பாத்தீங்கன்னா வந்து டிராங் வேற லெவல் செம்ம பில்டு பார்க்கும் போது வேற லெவல் மாஸ்டர் இங்க பாத்தீங்கன்னா சுத்தி லாவா அதுக்கு மேல வந்து டிராங் சென்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ண என்ன டிராங் பண்ணி எங்க வந்துச்சு வேற லெவல் இருக்கே சைட்ல ரெண்டு பக்கம் ஹெட்டு எல்லாமே சம மாசா இருந்துச்சு இந்த அளவு வந்து ஃபுல்லா அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எலக்ட்ரா வந்து நம்ம ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க அது நம்ம வீடியோல காமிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ராக்கு ராக்கெட் வந்து நம்ம டிஜி ப்ரோ கிட்ட கேட்ட மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ஸ்வைங் அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஒரு பில்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லி பறந்து வந்து கீழே இறங்கினா பாருங்க 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 என்ன இருக்குன்னு அதுக்கடுத்தது வந்து நம்ம ஃபுல்லா ஊர் சுத்தி பாத்துட்டு இருக்கும் போது டக்குன்னு வந்து யோகா ப்ரோ வந்து டக்குனு ஒரு ஷர்ட் போட்டிருந்தாங்க ப்ரோ உங்க கிஃப்ட் எடுத்து சொன்னாரு நம்ம சும்மா கிட்ட வந்து நிறைய சூப்பர் அப்படின்னு சொல்லி இருக்க எல்லா டைமண்ட் நமக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு சேர்த்ததா கொடுத்துருக்காரு நமக்கு மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் ஷல்கரி எடுத்துக்கிட்டுவான்னு கேட்டுருக்கு எடுத்துக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து நம்ம இந்த டைமண்ட்க்கு வந்து மாறிட்டு இருந்தோம் மித்தக எல்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நமக்காக ஒரு பேஸ் வந்து பார்க்க சொன்னாரு அதுக்காக வந்து நான் பேஸ் தேடிட்டு அந்த இடத்துல இந்த வந்து கண்ணில் மாட்டேன் சரி ஓகே எல்லாமே வந்து கிளியரா தான் இருக்கு இந்த எடுத்துக்கோங்க இந்த இடத்த கன்ஃபார்ம் பண்ணலாம் சொல்லி டிஜென் ப்ரோக்கர்ல அவர் வந்து கூப்பிட்டோம் அவர் வந்து ஸ்வைங்கின்னு வந்து நான் சொல்லி குவாண்டைஸ் வந்தாரு பட் நான் என்ன கவனிக்காம போயிட்டாரு அதுக்கப்புறம் திரும்பி அவர் தேடி கிடைச்சிங்க வர சொல்லி அப்போ அவர் சொன்னாரு இது வந்து சைபர் பங்க் இதுக்காக ப்ராஜெக்ட்டுக்காக இருக்கிற இடம் ப்ரோ அதுக்காக தான் ப்ரோ நெருப்பிச்சு கொடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதனால தான் வுட் லாக்ஸ் வச்சு கிடைக்கும் சொல்லிட்டு ப்ரோ நான் உங்களுக்கு ஒரு இடம் காமிச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு போயிட்டாரு ஸ்வைங்கின்னு சொல்லி நம்ம வந்து ஸ்பெஸ்பிளிட் வர மாட்டேன் எலக்ட்ராக் மாறதுக்குள்ள சொல்லவா தேவை அதுக்கடுத்து நம்ம வந்து சும்மா ப்ரோலாம் கிடையாது நம்ம வந்து நார்மலாக விளையாடுவோம் அதனால வந்து எலக்ட்ரெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் வரவே கிடையாது அதுக்கப்புறம் வந்து அவருக்காக வெயிட் பண்ணிட்டு ப்ரோ குவாண்டேஜ் அமைச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவர் வந்து குவாண்டேஜ் அமைச்சுட்டாரு குவாண்டேஜ் வந்து பாக்குறதுக்காக எஃப்டி அழுத்தி தொட்டு எஃப் டூ அழுத்தி ஸ்கிரீன்ஷாட் வர ஆனாச்சு அதுக்கப்புறம் எஃப்டி அழுத்தி ஒவ்வொரு இடமா தேடி கண்டுபிடிச்சி ஃபைனலாக வந்து டெஸ்டினேஷன் வந்து அடைஞ்சு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பயம் அப்படின்னு டார்க்வுட் பயம் இதை ஃபுல்லா வந்து கிளியர் பண்ணி எடுத்துக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னாரு சரி ஓகே ப்ரோ இந்த மாதிரி எடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு நமக்காக ஒரே ஒரு டைமண்ட் ஆர்மர் வந்து கிஃப்ட் பண்ண இருக்கீங்களா அவரோட பயம் அவரோட பேஸ் வந்து இதுக்கு பக்கத்துல ப்ரோ இருக்கு அவரு வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு அதோட பக்கத்துல ஒரு ஸ்பெஷல் பயம் அதை மட்டும் கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரி ஓகே தரா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது வந்து இங்க பாத்தீங்கன்னா வந்து அவரும் வந்து இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாரு இந்த எல்லாமே பாருங்க ப்ரோ இந்த இடத்துல இது பண்ண நல்லா இருக்கும் நிறைய அவரோட செஷன் சொன்னாரு அதுக்கப்புறம் டாடா பபாய் அப்படின்னு சொல்லி ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பினாரு
கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்களா? நிறைய 3.5 மணி நேரத்துக்கு எடிட் பண்ணி பக்காவா வந்து எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. நிறைய வந்து எஃபெக்ட்ஸ் அதெல்லாமே போட்டு வச்சிருக்கேன், நிறைய மீம் டெம்ப்ளேட் அதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இந்த சீரீஸ் வந்து நிறைய எக்கச்சக்கமான ஒர்க் வந்து தேவைப்படும். அதாவது வந்து நம்ம வீடியோல காமிக்கிறது ஒரு வீடியோல காமிக்காம நிறைய ஒர்க் இருக்கும். வீடியோல காமிக்கிற டைம் லாப்ஸ் நீங்க பார்க்க மாட்டீங்க, அதனால அதையும் நிறைய அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால இதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு சப்போர்ட் இருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ப்ராஜெக்ட் நிறைய வந்து பண்ணிட்டே இருக்க போறோம். அது எல்லாமே நீங்களும் இந்த சர்வர்ல வந்து ஜாயின் பண்ணலாம். சர்வரோட டிஸ்கார்ட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். நம்மளோட ஈவெண்ட் வந்து கான்டெக்ட் நீங்க வின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே நான் வந்து பாஸ் தரும், 1 மந்த்துக்கான பாஸ். ஓகேங்களா? அந்த ஈவெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுச்சுன்னா அதாவது நம்ம லாஸ்டா போட்ட வீடியோல வந்து போட்டிருக்கோம், அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோல வேணா செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து வந்து இதுல நிறைய பில்ஸ் எல்லாமே ஒவ்வொருத்தவங்களோட பேசின வந்து பார்த்தேன். பார்த்தோன்னே அசந்தட்டே கண்டிப்பா இது வந்து ஒரு வீடியோல கவர் பண்ண முடியாது. ஒரு வீடியோல கவர் பண்ணா 1.5 மணி நேரத்துக்கிட்ட வரும். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான பேசஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அது ஒன்னொன்று வந்து தனித்தனியா அந்த டூர் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியால இருக்கேன். உங்களோட சப்போர்ட்டை பொறுத்து தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து மறக்காம மெசேஜ் லீவ் பண்ணுங்க. இதுவே இந்த வீடியோ 250 லைக்ஸ் ரீச் பண்ணிச்சுன்னா நான் ஒவ்வொருத்தவங்களோட பேசி வந்து தனித்தனியா உங்களுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே வந்து கேட்டு அவங்க கிட்ட கேட்டு அவங்க வந்து பேச சொல்லி வந்து பண்ணலாம். ஓகேங்களா? லைக்ஸ் வந்து தொட்டு சாப்பிட்டு வந்து கண்டிப்பா அந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். அதனால உங்களோட சப்போர்ட் தான் நம்ம தேவை, வேற எதுவுமே தேவையில்ல. உங்களோட சப்போர்ட்டை மட்டும் தெரிவிங்க, கண்டிப்பா நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போடுறோம். அதுல ஒவ்வொரு வீடியோ உண்மையில நான் வந்து அசந்துட்டேன், நான் வந்து எடுக்கலாம் தான் பார்த்தேன், இந்த ஒரு வீடியோல கவர் பண்ணலாம் தான் பார்த்தேன். பட் ஆனால் செம்ம சூப்பரா இருந்துச்சு. அதனால சரி தனித்தனி வீடியோ போடலாம், உங்களோட சப்போர்ட் உங்களுக்கு வேணா தனித்தனி வீடியோ போடலாம் அப்படிச்சுதான் நான் இருக்கேன். அதனால மறக்காம அந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, வேணுமான லைக் போட்டு அது கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட் போட்ட சர்வல் சீரிஸ் வந்து 400 லைக் பாருன்னு ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லைக் இன்க்ரீஸே ஆகல, வியூஸ் இன்க்ரீஸ் ஆகல. அதே மாதிரி செக் அவுட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த இது இன்னும் 70 லைக்ஸ் தான் தொடணும். 70 லைக்ஸ் தொட்டுச்சுன்னா நான் வந்து வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்பயே. ஏன்னா வந்து வீடியோட ப்ரிப்பரேஷன் எல்லாம் நான் போய் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா கண்டிப்பா இவ்வளவு சீக்கிரம் வந்து 350 லைக்ஸ் வந்து நினைச்சு கூட பாக்கல. பட் நான் உங்களோட சப்போர்ட் வேற லெவல்பா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிருக்கேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம 1.5K வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கும், அது 1500 சப்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கும். இன்னும் 50 சப் தான், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் வேற லெவலான கண்டென்ட்ஸ்க்கு நான் உங்களுக்கு உறுதியா நான் தரேன், உறுதி தரேன். சாரி வாயிருக்கோ, அது என்ன தரேன், எல்லா வயசுல ஒரு தடவை ரோல் ஆயிடுது. அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் போட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டீங்கன்னா நம்ம போன வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இதுல வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணலாம் இருக்கும், அது எல்லாமே டான் டான் வரும். அதனால இதே மாதிரி உங்க மைண்ட் கிராஃப்ட் விளையாடுற ஃப்ரெண்டுக்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்ல வீடியோல பாக்கலாம். டாடா, பை பை கைஸ்.